بسم الله الرحمن الرحيم. ரசூல் சல்லா அலி செல்லம் ஆகட்டும், நபிமாரில் ஆகட்டும், அவங்க வந்து இறைவன் செய்கிற வேலையை அவங்க செய்வாங்க என்கிறது கிடையாதுன்னு விளங்கி கொண்டோம். குழந்தையை கொடுப்பது, ரிசுக்கு தருவது, நோயை தீர்ப்பது, இதுகளை எல்லாம் எந்த மகானும் செய்ய முடியாது. அல்லாஹ் வந்து மனிதருக்குன்னு சிலதை கொடுத்துருக்கிறான், எல்லா மனிதனும் செய்யற மாதிரி வேலையை அவங்களும் செய்வார்கள். இப்ப எனக்கு கொஞ்சம் காசு அல்லாஹ் அதிகமாக கொடுத்தான்னு வைங்களேன், நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம். இந்த சக்தி அல்லாஹ் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறான். உங்கள்கிட்ட அல்லாஹ் அதிகமாக கொடுத்தா நீங்க எனக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். உங்களுக்கு மருத்துவத்தை எல்லாம் கற்று தந்திருந்தா நீங்க என்ன செய்யலாம், நோயாளிக்கு சிகிச்சை பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி மனிதன் செய்வதற்குன்னு சில அதிகாரங்களை நமக்கு கொடுத்த மாதிரி நபிமார்களுக்கும் சில அதிகாரங்களை ஏதாவது கொடுத்துருப்பான்ல, அவரவருக்கு அல்ல எதை கொடுத்தானோ அதை சேர்த்து அவர் செய்வார். அதுதான் இருக்கே தவிர இறைவன் தான் செய்வான் என்கிற காரியம் இருக்க அதுல கொடுக்கப்படவே இல்லை. அதுல யாருக்கு என்ன செய்யல, பங்கு கொடுக்கப்படவில்லை. மனிதர்கள் செய்வதற்குன்னு சில அதிகாரத்தை எல்லாம் அறிஞ்சிருக்கிறான், பணத்தை கொடுக்கறான், நம்ம தேவைக்கு மட்டுமா எல்லாம் கொடுக்கறான், நம்ம எத்தனை வருஷம் வாழப்படணும் கரெக்டா கணக்கு பண்ணி அவனுக்கு தெரியும்ல, அது கரெக்டா நமக்கு தர்றான். ஒருத்தன் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கான், சுவிஸ் வங்கியில பார்த்தா 35,000 கோடி, 50,000 கோடி, 80,000 கோடிங்கிறாங்க. அப்படி எல்லாம் அவ்வளவு ஒரு தொகை ஒரு மனுஷனுக்கு தேவையா? அப்ப எல்லாம் வந்து கணக்கு விளக்கு இல்லாம தான் கொடுக்கறான். அப்ப அந்த மாதிரி கொடுக்கற ஒரு பொருளாதாரத்தெல்லாம் கொடுக்கறாங்க போது நம்ம என்ன விளைஞ்சிருந்தேன், இறைவன் வந்து தேவைக்கு மட்டும் கொடுக்கறதுல அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தர்றான். அதை நம்ம செய்யலாம், நமக்கு எல்லாம் நிறைய தந்தா என்ன செய்யலாம், அடுத்த அளவுக்கு உதவி செஞ்சுக்கலாம். அது ஓகே, வேற என்ன இல்ல. இறைவனுடைய குழந்தையை கொடுத்தல்ங்கிறது யாருக்காக கொடுத்துருக்கிறானா? இல்ல, மருந்து மாத்திரை ஊசி வேற ஏதாவது ஒரு வகையான மருத்துவ முறை இல்லாமல் குணப்படுத்துகிற சக்தியெல்லாம் யாருக்காக கொடுத்துருக்கானா? குணப்படுத்துற சக்தியை கொடுத்துருக்கான. எப்படி கொடுத்துருக்கான், ஒரு மாத்திரை மூலமா, ஒரு மூலிகை மூலமா, ஒரு தைலம் மூலமா, ஒரு அக்குப்பஞ்சுங்கிற ஒரு ஊசி மூலமாகவோ, என்னமாவது ஒரு முறையிலையாவது தான் ஒரு மனிதனுக்கு நீங்கள் குணத்தை கொடுக்கற மாதிரி எல்லாம் தந்திருக்கானே தவிர, சும்மா கையை கட்டிட்டு வயிற்று போயிருச்சு வயதில் போயிருப்போ தலைவலி போய் இப்படி செய்ய முடியுமா? இப்படி அவன் மட்டும் தான் செய்வான். இப்படி செய்யறவன் யாரு? அல்லாஹ் தான். அப்ப இந்த நோயை தீர்ப்பது வந்து சாதனங்கள் மூலமாக தீர்க்கிற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கானே தவிர, சாதனமோ பொருள்களோ பயன்படுத்தாமல் ஒரு நோயை குணமாக்குற சக்தி யாருக்காவது கொடுத்தான்னா கொடுக்கல. எந்த மகானும் கொடுக்கல, நபிகள் நாயகத்தும் கொடுக்கல என்பதை முழங்கி கொடுக்கிறோம். இந்த ஆற்றல் எதுவுமே இல்லை. இதை விட்டுருங்க, ஆற்றலை விட நாலேஜில் கை வைக்கிறான். அல்ல என்ன செய்யறான், அட செய்ய முடியுமா முடியாதாங்கிறத விடு, ஒரு மனிதருடைய அறிவு என்ன, அவருக்கு என்ன தெரியும். ஒரு மகானா இருக்கு, மகானுக்கெல்லாம் பெரிய மகானா இருக்கட்டும், மனிதனுடைய நாலேஜ் என்ன, அவனுடைய அறிவு அறியும் திறன். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப நமக்கு வந்து எதை பார்க்க முடியும், உங்க முன்னாடி இருக்கிறத நீங்க இருந்தா நான் உங்களை பாக்குறேன், நீங்க வந்து என்னைய பாக்குறீங்க, இந்த மாதிரி பாக்குறவங்கள இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ள யாரும் உங்களை பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. வெளியில உட்கார்ந்து இருக்கிற மக்கள் எங்க உங்களுக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப இந்த மாதிரி அறிந்து கொள்வதற்கான ஆற்றல் இருக்கு பாருங்களேன், இதை மறுக்கிறான் அல்ல. செய்வாருங்க ரெண்டாவதுப்பா, இந்த அவுளியா அவுளியாங்கிற அவருக்கு வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது தெரியவா செய்யுமா? நீ போய் கேட்டு அப்புறம் தருவாருங்க ரெண்டாவது மேட்ரு. நீ ஒரு பிரார்த்தனை பண்ண அவருக்கு தெரியுமா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியுமா? அவருக்கு நாலேஜ் இருக்காங்கிறதை கையில் எடுத்து நல்லா என்ன செய்யறான்னு கேட்டா, இதுதான் மறைவானது. இந்த மறைவான விஷயங்களை வந்து அல்லாஹ் தனக்கு மட்டும் உள்ளதாக்கி கொண்டானே தவிர யாருக்கும் கொடுக்கல என்கிறது அடுத்த இந்த மனிதர் தான் என்பதற்கு முக்கியமான சான்றாக நம்ம வைக்கலாம். மறைவானது என்ன என்று கேட்டால், நமக்கு அல்லாஹ் வந்து 5 புலன்களை தந்திருக்கிறான், 6வது அறிவு தந்திருக்கிறான். 6 வகையில தான் நம்ம ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதா இருந்தாலும் இந்த 6 வகை என்ன, கண்ணால பார்த்து அறிந்து கொள்றோம். கண்ணு இல்லண்டா பச்சை சிவப்பு யாருக்கா தெரியுமா? குருடனுக்கு பிறவி குருடா இருந்தான்னு சொன்னா அவனுக்கு பச்சையும் தெரியாது, பார்வை இருந்து குருடா போனா அவனுக்கு தெரியும். பிறக்கும் போதே குருடா இருந்தான்னு வைங்க, அவனுக்கு பச்சை தெரியுமா, அவனுக்கு சிவப்பு தெரியுமா, மஞ்சள் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு அழகு தெரியுமா, அசிங்கம் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அப்ப அந்த மாதிரி இப்ப கண்கள் இருக்க போய் என்ன செய்யறோம், இவரு பெரியவர், இவர் சின்னவர், குண்டா இருக்காரு, மெலிசா இருக்காரு, இது அழகா இருக்கு, அசிங்கமா இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். பல விஷயங்கள் வந்து கண் மூலமாக அறிகிறோம். கண்ணை கொண்டு எதை அறிந்து கொள்ள முடியுமோ அதுதான் கண்ணை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு அறிவு இருக்கிறது. காதல் ஒன்னு இருக்குது, காது மூலமா சிலது அறிகிறோம். என்ன அறிகிறோம், இந்த பேசுறோம், இவர் திட்டுறாரு, நல்லா சொல்றாரு, இவர் வந்து உளர்றாரு, அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறோம், அந்த சத்தங்களை வச்சு நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்ப இவர் ஆங்கிலத்துல பேசுறாரு, இப்ப மலையாளம் பேசுறாரு, இப்ப தமிழ்ல பேசுறாரு என்று வேறுபடுத்தி அறிந்து கொள்கிறோம். அப்ப கண்ணால பார்த்து அறிந்து கொள்வது ஒரு வகை, காதால கேட்டு என்ன செய்வோம், கண்ணை மூடிக்கிட்டு கூட
ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்போம், என்ன மெசேஜ் வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம், என்ன விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறோம், மூக்குனால அறிந்து கொள்வதற்கு நல்லா செலவு வச்சுக்கிறோம், ரொம்ப குறைவு. மூக்குனால என்ன அறிந்து கொள்ள முடியும், வந்து இது நல்ல வாடை, மல்லிகை போட வருது, ரோஜா போட வருது, துர்வாடை வருது, சாக்கடை வாடை வருது அப்படின்னு கண்ணுங்க அது எல்லாத்தையும் பொத்திக்கிட்டா கூட என்ன செய்யும், மூக்கு கரெக்டா பஸ்ல போயிட்டு இருக்கும், அந்த கூவத்து மேல போனா இப்ப தனியா காட்டுறேன், கூவம் வந்து விட்டது, ஒண்ணு யாரும் சொல்ல தேவையே இல்ல. அந்த நேப்பியர் பாலத்துல ஏறணும்னு என்ன வாயிரம், கூவம் வந்து விட்டது காட்டுதா இல்லையா. அப்ப அந்த மாதிரி வந்து மூக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிருது, மூக்கை கொண்டு சிலதை அறிந்து கொடுக்குறோம், மூணாவது வகையான அறிவு. நாலாவது என்ன, நாக்கை கொண்டு சிலதை அறிகிறோம், என்ன அறிகிறோம், இது இனிப்பு, இது புளிப்பு, இது கசப்பு, இது நாலாவது ஒரு வகையான அறிவு. இதுவும் இதனாலே ஒரு மனிதன் விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். அஞ்சாவது என்னன்னா, அது பாடி முழுவதும் இருக்கிறது, தொட்டு அறிகிறது, தொட்டு கையினால தொட்டு அறிகிறோம், நம்மளை யாராவது தொட்டு அறிஞ்சிக்கிறோம், எறும்பு கடிச்சா அறிஞ்சிக்கிறோம், எறும்பு இப்படி லேசா நோண்டுது நமக்கு தெரியும், கரெக்டா போய் அடிக்கும், முதுகு பின்னால பார்த்து அடிக்கிறோம், எறும்பு பார்த்துட்டு போய் அடிக்கிறோம், கரெக்டா பயன்படுத்தி அடிச்சிருமா, கொசு கடிக்கிறோமா இல்லையா, கொசு கடிக்கிறது, எறும்பு ஊறுறது, முதுகுல ஒரு ஆளை தட்டுறது, தலையில என்னமா உழுவுறது, அது எல்லாத்தையும் என்ன செய்யறோம், அது மாதிரி வெயில் ஹீட்டா இருக்குது, குளிரா இருக்கு, அதெல்லாம் எது அறியுது, ஏசி போட்டோன்னு உங்களுக்கு பாடி பூரா என்ன செய்யுது, ஒரு மெசேஜ் சொல்லுது, டெம்பரேச்சர் கம்மியா போச்சு, இப்ப கம்மியா போச்சுன்னு எது சொல்லுது உங்களுக்கு, தோல் தானே சொல்லுது, இந்த தோல் மூலமாக ஃபுல்லா போத்திக்கிட்டா உங்களுக்கு சொல்லுமா, சொல்லாது. அப்ப இந்த தோல் முழுவதும் பாடி முழுசு இருக்கிறது என்னது, தொட்டு அறிகிறது. அப்ப சுவை ஒளி ஊறு உவசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ஆறாவதாக மூளை, ஒன்னு சிந்திச்சுக்கிட்ட எதையும் பார்க்க வேண்டியதே கிடையாது, சிந்தனை செய்து என்ன செய்வோம், ஒன்றை இதுக்கு என்ன தீர்வு, கண்ணால பார்த்துனா தீர்வு கண்டுபிடிக்கலாமா, தீர்வு கண்டுபிடிக்க இயலாது, காதால கேட்டு கண்டுபிடிக்க இயலாது, நம்மள ஐடியா பண்ணி சிலருக்கு என்ன செய்யணும், இதுக்கு இந்த ரூட் தான் சரியா வரும், அதுக்கு அந்த ரூட் தான் சரியா வரும், எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, இது மாதிரி மூளையை கொண்டு பயன்படுத்தி வழங்குறது ஆறாவது. இது மனிதனுக்கு மட்டும் இறைவன் கொடுத்திருக்கிறான், மற்ற ஜீவராசிகள் அஞ்சு மூணு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்திருக்கிறான், அதிகபட்சம் அஞ்சு கொடுத்துருக்கான்னு வைங்களேன். இந்த ஆறுக்கு வெளியே உள்ள விஷயங்களை மறைவானது பேர், இந்த ஆறுக்கு வெளியே உள்ள விஷயங்களை ஒருத்தருக்கு அறிய இயலுமா. இப்ப கண்ணுக்கு தெரிகிறத உங்களுக்கு அறிய முடியும், கண்ணுக்கு தெரியாது நான் அறிவேன்னு ஒருத்தன் சொன்னான பொய் சொல்றான்னு, கண்ணுக்கு தெரிகிறவ கண்ணுக்கு தெரிகிறது அறியலாம், சொர்க்கத்தை உங்களுக்கு அறிய இயலுமா, பார்த்து அறிய முடியுமா, அறிய முடியாது. அடுத்த மெட்ராஸ்ல மதுரையில் என்ன நடக்குதுங்க சொல்ல முடியுமா, உங்களால சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து காதால் எவ்வளவு கேட்க முடியுமோ அதை கேட்டேன்னு சொன்னா ஒத்துக்குருவோம், அவன் என்ன சொல்றான், அங்க இவரு பேசிட்டு இருக்கிறார், நான் கேட்டுட்டு இருக்கிறேன், நெட்ல கேட்கலாம், வயல் அதெல்லாம் கேட்கலாம், சாதனங்கள் இருக்கலாம், சாதனங்களை வச்சு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு சாதனம் இல்லாம இந்த பிரான்ஸ் அதிபர் பேசிட்டு இருக்காரு, இப்ப காதல உழுவுதுங்கிறான், இப்ப இப்படி ஒருத்தன் கேட்க முடியுமா, கேட்க முடியாது. காதல கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, இவ்வளவு தூரத்துல இருந்தா தான் கேட்கும், இவ்வளவு டெசிபிள் இருக்கணும், இந்த டெசிபிள் அதிகமா போனாலும் கேட்காது, டெசிபிள் குறைஞ்சாலும் கேட்காம ஒரு கணக்கு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி வந்து இந்த ஆறு புலன்களுக்கு அவுட்ல இருக்கிற விஷயங்கள் பூரா மறைவானது. இப்ப நாளைக்கு அடுத்த அரை மணி நேரத்துக்கு பிந்தி என்ன நடக்கும்ங்கிறது மறைவானது. ஏன் அரை மணி நேரத்துக்கு பிந்தி உள்ளத கண்ணாலையும் பார்க்க இயலாது, காதலையும் கேட்க இயலாது, நாக்குனால நக்கி பார்க்க இயலாது அரை மணி நேரத்துக்கு பின்னாடி, மூக்குனாலே மோந்து பார்க்க இயலாது, உடம்புனாலையும் தொட்டு பார்க்க இயலாது, மூளைனாலையும் கெஸ் பண்ணவும் முடியாது. ஏதா அரை மணி நேரத்துக்கு பிந்தி உள்ளதெல்லாம் மறைவான விஷயம்தான், அஞ்சு வருஷத்துக்கு பிந்தி உள்ளது மறைவான விஷயம்தான். அப்ப வந்து காலத்தால் பிந்தியது மறைவான விஷயம், இடத்தால் பிந்தியது மறைவான விஷயம், இந்த மாதிரி மறைவா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு மனிதரும் அறியக்கூடியவரை அல்லாஹ் படைக்கவே இல்லை. நபிமார்களா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி பாக்குறத மட்டும் அறிந்து கொள்வீர்களோ அவங்க பார்வை இவ்வளவுதான், இதுதான் பார்க்கணும். இந்த பில்டிங்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு நபி அந்த பில்டிங்ல இருக்கிறத அவர் சொல்ல முடியாது. இந்த பில்டிங்ல உட்கார்ந்து நீங்க பார்த்தா என்ன சொல்லுவீங்களோ அதுதான் ஒரு நபியும் சொல்லுவார், ஒரு மகானும் சொல்ல முடியும். அந்த பில்டிங்ல உள்ள சில அற்புதங்கள் சில நடந்திருக்கிறது, தனியா அற்புதம்டா என்னன்னு விளக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரேராக ஒன்னு ரெண்டு அல்லாஹ் வந்து தன்னை காட்டுவதற்காக செஞ்சு காட்டுவான். இப்படி அல்லாஹ் அற்புதமாக செய்த விஷயங்களை தவிர்த்து பார்த்தீர்களே ஆனால் எல்லா நபிமார்களுமே என்னவா இருந்தாங்க, இந்த தன்மையில தான் இருந்தாங்க. அதுக்கு உதாரணம் சொல்வதா இருந்தா, அல்லாஹ்வுடைய நபிமார்கள்லயே நிறைய பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து சுலைமான் நபி தான். அவர் கொடுத்த பாக்கியம் யாருக்குமே கொடுக்கல, ஆட்சியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து, எந்த அதிகாரம் கொடுத்தான், இந்த நிலப்பரப்பு அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல, சைத்தான் ஜின்னுலாம் அவங்க கண்ட்ரோல்ல, காத்து வந்து அவங்க கண்ட்ரோல், இதுக்கு இதுக்கு இந்த அதிகாரம் யாருக்கு அவ்வளவுத்துல கொடுத்துருக்கா. அவர் என்ன செய்வாரு, இப்ப குளிர் வடக்க இருந்து காத்து வருதா, வடக்க வந்தா வாடகை காத்து குளிரா இருக்கும்ல, குளிரா இருக்கும் தெற்கே இருந்து வாடா தெற்கே இருந்து வந்துருது, தென்றலா வந்துடும், வாடகையா இருக்கு தென்றலா மாத்திரலாம். யாரு, சுலைமான் நபிக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், சைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்தோம், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம்,
அவர் ஆர்டர் பண்ணுவார், ஜின்கள்லாம் என்ன செய்யும், செயல்படும் என்றெல்லாம் அவ்வளவு பெரிய அதிகாரம் பவர் வந்து அவருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான். பறவைகள் பேசினா அவருக்கு விளங்குது, எறும்பு பேசினா விளங்கு, நமக்கு விளங்குதா? யாருக்கா விளங்குதா? எறும்புகள் அதுக்குள்ள பேசிக்கொண்டுதான் இருக்கிறது, எறும்பு பேசுற நமக்கு விளங்க மாட்டேங்குது. அதாவது மனிதனுக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. மனிதனுக்கு வெளியே உள்ள ஜீவராசிகளுடைய உலகத்துக்குள்ளே நுழைந்து அதையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு அதிகமான பவர் யாருக்கு? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வந்து கொடுத்தான். அவரே என்ன பண்ணிட்டாருன்னா, பார்த்துக்கிட்டு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி எவனுக்காவது கொடுத்தா சுலைமான் நபி கொடுத்தல ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குமா? சும்மா மிஸ்ர்ல ஒரு நகரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், உலக தான ரப்புக்கு முழு ஆளான்ட்டான், அவன் பெரிய ரப்புன்ட்டான். அப்பனா சுலைமான் நபி எத்தனை ரப்புன்னு சொல்லணும்? அவர் துன்யாவுக்கு ஆள்றாரு, உலகத்துல உள்ள பறவைகள் ஆள்றாரு, எறும்புகள் ஆள்றாரு, காத்து ஆள்றாரு, அவர் வந்து ஜின்னு சைத்தான்கள் ஆள்றாரு, எல்லாம் அவர் கண்ட்ரோல்கள் இருக்கும் போது அவருக்கு எத்தனை கடவுள்னு சொல்லணும்? அவர் ஹாதாமின் பதில் ரப்பிங்கிறார். இறைவா, இது இறைவன் அருட்கொடை, இது என்னுடைய உழைப்பினால் கிடைத்தது இல்லைன்னு அவர் சொன்னார். அப்ப அந்த சுலைமான் நபி வந்து இவ்வளவு ஆற்றலையும் கொடுத்தா அவரே பயந்து போயிருக்கிறான்னா, ரப்பி ஹபுலி முன்கண்லா எம்பகிலி அகதி மிம்பாதி, இறைவா இந்த மாதிரி எனக்கு பிந்து யாரும் கொடுத்துறாது. பொதுவா எல்லாரும் செய்வாங்க, நல்ல விஷயங்களை எல்லாரும் கொடுத்து கேட்பாங்க. அவர் பாக்குறாரு, இந்த மாதிரிலாம் ஒருத்தனை கொடுத்தா அவனால நிக்க ஏழாது, பிறண்டுருவான். நம்ம பாக்குற சாதாரணமா சைக்கிளுக்கு ஓட்டிட்டு இருந்தவன் ஒரு கோடீஸ்வரனா போயிட்டான், அவன் எப்படி மாறுறான்? அப்படி தலைகள் எல்லாம் மாறி போயிடுறான். அவனுடைய கேரக்டர், பண்பாடு, பழக்க வழக்கம், நல்லதன்மை எல்லாரும் விட்டு போயிருது. ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட், அதை நமக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. அப்ப சுலைமான் நபி மாதிரி கொடுத்தா என்ன கதிக்கு ஆளாவது? அவரே பயந்து என்ன செய்யறாரு, எனக்கு கொடுத்து யாரும் கொடுக்காதேங்கிறார். இதோட போதும்ல, இது மாதிரி யாரும் கொடுக்க அல்ல, ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சுட்டான். ரசூல் சொல்லாளுகிறோம், இந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனாலதான் அதுக்கு பிறகு யாருக்கு அந்த மாதிரியான மனித குலத்தோடு நின்றுக்கிறங்க, மனித குலத்துக்கு வெளியில உள்ள ஆட்சியெல்லாம் இனிமே கிடையாதுன்னு நினைஞ்சிட்டான், தீர்மானம் பண்ணிட்டான். அவ்வளவு பெரிய சுலைமான் நபி என்ன செய்யறாருன்னா, எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறாரு. ஹுது ஹுது பறவைய காணாம, ஹுது ஹுதுன்னு ஒரு பறவை, அது என்ன பறவைன்னு பல மாதிரி பேர்களை சொல்றாங்க, ஹுது ஹுதுன்னு நம்ம வச்சுக்கிறோம் வழங்குதா. ஹுது ஹுது பறவைய காணல என்ன செய்யறாரு, எங்கப்பா அந்த ஹுது ஹுது பறவை இருந்துச்சு, எங்க காணாம் வரட்டும், அது அதே ஆளக்கூடியவரா இருக்காருல்ல, அது வரட்டும் ஒரு கை பாக்குறேங்கிற மாதிரி இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே என்ன செய்யறது, கயிற பாயின் சற்று நேரம் கழி கொஞ்சம் தாமதப்படுத்தி இருந்தாரு, உடனே அது வருது. ஹுது ஹுது பறவைய காணான்னு தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஹுது ஹுது பறவை வந்துருச்சு. வந்து என்ன செய்ய தெரியுமா, கோவப்படாதீங்க, அகத்து பிமாலம் துகைத்து பிகி, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியோட நான் வந்திருக்கிறேன். எது சொல்லுது? பறவை சொல்லுது, உங்களுக்கு தெரியாத ஒரு மெசேஜ் வழியாக நான் வந்திருக்கிறேன். சபா என்ற ஊரில் இருந்து ஒரு உறுதியான ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த பறவை சொல்லுது. பறவை சொல்லிட்டு என்ன பண்ணுது, அங்க ஒரு ராணி இருக்கிறாள், சபாங்கிற பறவை தானே பறந்து போகுது, அங்க ஒரு ராணி இருக்கிறாள். அந்த ராணியை வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்துறாங்க. ஒரு விவரமான பொம்பளையா வேற இருக்கிறா, அவளுக்கு எல்லாரும் சைதா செய்யற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ராணியுடைய அரசு அவையில என்ன நடந்ததோ அந்த செய்திகளை வந்து அந்த பறவை அவருக்கு சொல்லுது. உலகத்தையும் அவர் அப்பதான் நினைக்கிறாரு, உலகத்தையும் ஆடுறோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த பக்கத்துல ஒரு ராணி இருக்கிற நமக்கு தெரியல, அவ என்னென்ன செஞ்சிட்டு இருக்கா நமக்கு தெரியல. அப்புறம் அரசியலாம் தூக்கிட்டு சொல்லுவாரு, முதல்ல அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வா, இப்ப உடனே சின்ன கொண்டா அந்த வச்சிருந்து இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், இப்ப சுலைமான் நபி இருக்கிறாங்க, இவ்வளவு சக்தி, இவ்வளவு பவர், ஆற்றல் எல்லாம் கொடுத்துட்டான். அவருடைய கண்ணை கொண்டு இதைத்தான் பார்க்க முடிஞ்சே தவிர சபாவை பார்க்க முடியல. அந்த பறவையை என்ன சொல்லுவது தெரியுமா, அகத்து பிமாலம் துகைத்து பிகி, உனக்கு தெரியாத ஒரு செய்தி நான் வந்திருக்கிறேன். அதுக்கே தெரியுது, பறவைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு வேணாமாப்பா. இந்த தர்கா வழிபடுறவனுக்கு பறவை தெரிஞ்சு வச்சிருக்கிறது, மனிதனுடைய அறிவு எவ்வளவுதான், சுலைமான் நபிக்கு எவ்வளவுதான் அல்லாஹ் சில அதிகாரங்களை கொடுத்தானு, அவர் இதைத்தான் பார்ப்பாரு தவிர இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவர் சபாவை பார்க்க முடியாது, அந்த ராணியை பார்க்க முடியாது, அங்க என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்க இயலாது. நம்மள மாதிரி ஒரு ஆள் போய் பார்த்துட்டு வந்ததான் சொல்ல முடியும். பறவைக்கு ஏன் தெரிஞ்சு, அது பறந்து போச்சு, இவருக்கு ஏன் தெரியல, இவர் இங்க இருக்கிறாரு. அப்ப இப்படித்தானே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சுலைமான் நபிக்கு இது கிளாஸ் நடத்துது, இது எதுக்கெல்லாம் சொல்றான். இது 27வது சூராவுல இது ருசிகரமான சம்பவமா இது வருது. 27வது சூராவுல 22வது வசனம், கொஞ்சம் முன்ன ஒரு 4 வசனம், பின்ன 4 வசனம் சேர்த்து படிச்சீங்கன்னா இந்த சம்பவங்கள் உங்களுக்கு முழுமையா விளங்கும். அந்த ராணியுடைய மேட்டர் எல்லாமே அது டாபிக் அல்ல. இப்ப மறைவான விஷயம் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட சுலைமான் நபிக்கு இருந்துச்சா, அவர் சொல்வதை ஜின்கள் கேட்டன, சைத்தான்கள் கேட்டன, அது வேற விஷயம். ஆனா அவருக்கு என்ன தெரிஞ்சது,
கண்ணு கொண்டவருக்கு என்ன பார்க்க முடிந்தது, காதை கொண்டு என்ன கேட்க முடிந்தது, இவ்வளவுதான் கேட்க முடிந்தது. எதை எல்லாரும் கேட்க முடியுமோ அதை அவர் கேட்க முடிந்தது, எதை எல்லாரும் பார்க்க முடியுமோ அதை பார்க்க முடிந்தது. அப்ப இந்த அறிவு நாலேஜ் கூட இறைவனுக்கு எல்லாம் கேட்குமே, எல்லாத்தையும் இங்க நான் பேசுற கேட்டுட்டு இருக்கானே இல்ல, இறைவன் உலகத்தில் எத்தனை இடத்துல இந்த மாதிரி உரை நிகழ்த்திட்டு இருப்பாங்க, அவ்வளவு அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறது. அந்த மாதிரியான கேட்கக்கூடிய தன்மை அவருக்கு இருந்துச்சா, ஒரு அந்த பறவை பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி என்ன செய்யறது, நம்ம 27வது சூராவில் 22வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய மறைவானதை இன்னொரு மனுஷனுக்கு அறிய முடியுமா என்றால் முடியாது. நபிமார்களுடைய நிலைமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமையும் இதே மாதிரி தான் இருந்தது என்பதற்கு திருக்குர்ஆன் வந்து பல சான்றுகளை நமக்கு முன்வைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை வந்து குழந்தை பிறக்கிற நற்செய்தி சொல்வதற்காக அல்லாஹ் வந்து மலக்குகள் அனுப்புனான் என்ற செய்தி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம். குழந்தை பிறக்க போகுது என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் வந்து சொல்லி அனுப்புறான். அவங்க கூட ஆச்சரியப்பட்டு, நான் முதிய ஒரு வயது உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கேட்டதாக வேணா அந்த சான்றுகளை முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அதுல இன்னொரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் என்று சொன்னால், மலக்குகள் வந்து இப்ராஹிம் நபியை பார்த்து நற்செய்தி சொல்வதற்காக தான் வந்திருக்கிறாங்க. மலக்குகள் வந்து மனித வடிவத்தில் வர்றாங்க. மனித வடிவத்தில் வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் வந்தா விருந்து கொடுக்கணும் இல்லையா, விருந்து உபசரிப்புல வந்து இப்ராஹிம் நபி அவர்கள் யாரா இருந்தாலும் சிறந்த முறையில் விருந்தளிக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். உடனே ஒரு வெளியூர்ல இருந்து சில ஆட்கள் வந்துட்டாங்களே என்று அவசர அவசரமா என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு காளை கன்ற அன்னைக்கு அறுத்து அதை நல்லா புரிச்சு அதுக்குண்டான செய்யறாரு, உள்ள வச்சு அவங்க அவங்களுக்கு முன்னாடி வச்சு சாப்பிடுங்கிறாரு. அப்ப மலக்குகள் வந்திருக்கிறாங்க, மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறாங்க, இன்னும் நற்செய்தி சொல்லல. இங்க வந்து இவங்களுக்கு நற்செய்தி சொல்லிட்டு லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக அவங்க போகணும். வந்து அவங்க மனித வடிவத்தில் வந்த உடனே இவ்வளவு வேலையும் நடக்குது, இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், ஒரு மாட்டை அறுத்து அதை உரிச்சு அதை துண்டு போட்டு அதை பொறிச்சு அதை சமைச்சு கொண்டாந்து கொடுக்கறதா இருந்தா ஒரு 3-4 மணி நேரம் தேவைப்படும்ல. அவங்க வந்ததுல இருந்து இவ்வளவு வேலையும் செஞ்சு அங்க கொண்டாந்து என்ன செய்யறாரு, சாப்பாடை கொண்டாந்து வைக்கிறாரு. அல்ல குரான்ல சொல்லி காட்டுறான், உலக ஜாலத்து ருசுலனா இப்ராஹிம பில் புஷ்ரா, நம்முடைய தூதர்கள் வானவர்கள் வந்து இப்ராஹிமுக்கு நற்செய்தி சொல்வதற்காக வந்து காலு சலாமா சலாம் என்று சொன்னார்கள், கால சலாம் அவரு சலாம் என்று திருப்பி சொன்னார். உடனே நல்ல புரிச்ச காலை கன்று இறைச்சியை கொண்டு வந்து அவர் வைக்கிறார். வச்ச உடனே ஒரு கையை நீட்ட மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு சாப்பிடணுமா இல்லையா. அப்ப அந்த கரியின் பக்கம் அவங்களுடைய மலக்குகள் தான் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கையை அதன் பக்கம் நீட்டவே இல்லை. அப்ப என்னடா இது, நம்ம இவ்வளவு விருந்து கொண்டா வச்சிருக்கிறோம், நம்ம சப்பு கொட்டி ஒருத்தன் சாப்பிடுவான், இந்த ஆளுக்கு வந்து அதை பகத்து பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே என்று உடனே டவுட் வருது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பயப்படாதீங்க, நாங்க மலக்குகள் தான் உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக வேண்டியும் லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டியும் ஒரு டியூட்டியோட நாங்க வந்திருக்கிறோம், இதுக்காக தான் உங்களை பார்க்க வந்து சாப்பிடறதுக்கு வரல அப்படிங்கிறாங்க. மலக்குகள் இதெல்லாம் சாப்பிடவும் மாட்டாங்க. மலக்குகள் மனித வடிவத்தில் வந்தாலும் இந்த உலகத்தினுடைய உணவுகள்லாம் அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு கிடையாது. அப்ப இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, வானவர்கள் மலக்குகள் சொன்னாலேயே வந்து நமக்கு தெரியாது இங்கெல்லாம் இவ்வளவு மலக்குகள் இருக்கிறாங்க, நம்மளுடைய மலக்குகள் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிற சபையில மலக்குகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம யாரும் மலக்குகளை பார்க்க முடியாது. ஆனா நபிமார்களுக்கு தெரியும், மலக்குகள் வந்துட்டாங்கன்னு சொன்னா இந்த மலக்கு வர்றாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் நபிமார்களுக்கு தெரியும். குறிப்பா மனித வடிவத்துல வந்தால் கூட நபிமார்களுக்கு தெரிஞ்சிடணும். அப்ப இவங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறது மலக்கு மனித வடிவம் எடுத்து வந்திருக்கிறாங்கிற ஒரு விஷயம் இப்ராஹிம் நபி தெரிஞ்சா, மலக்குகள் வர்றாங்க வந்து உட்கார்றாங்க சாப்பாடு சமைச்சு வைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க மனிதர்கள் என்றுதான் இப்ராஹிம் நபி நினைக்கிறார்கள். அப்ப ஏன் இது தெரியல, மனிதனுக்கு உள்ள அறிவை கொண்டு என்ன விளங்க முடியுமோ அதை தான் அவர் விளங்கினார். நம்ம முன்னாடி ஒரு மனித தோற்றத்தில் ஒருத்தர் வந்தா மனிதரா இல்லாட்ட கூட நம்ம என்ன நினைப்போம், மனிதர் நினைப்போம், வேற விதமா நம்ம நினைக்க மாட்டோம். அப்ப நான் அந்த மாதிரி தான் அவர் ஒரு மனிதர்கள் என்று விருந்தாளிகள் என்று அவர் நினைத்தாரே தவிர, அவங்க வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட மலக்குகள் என்று அவங்களுக்கு தெரியல. அப்ப மறைவான விஷயங்கள் கண்ணுக்கு காதுக்கு தெரியாத மேட்டர்கள் இருக்குல்ல, அவங்க மலக்கா மனிதரா என்பது 5 குரல்ல வராது. அது வந்து முன்னாடி அந்த நாலேஜ் தெரிஞ்சிருந்தா அல்ல அல்ல அறிவிச்சு கொடுத்தாலும் தெரிய முடியும். சிந்திச்சு பார்த்து இது மலக்கா மனிதனா என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அல்லாவே அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் அனுப்பியிருக்கும் பொழுது எந்த டெஸ்ட் வச்சு பார்த்தாலும் மனிதங்கிற ரிப்போர்ட் தான் வரும் இந்த காலத்தில் வந்தா கூட. ஆனா அந்த மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாந்து இருக்கிறாங்க என்று 11வது சூராவில்
70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே செய்தியை வந்து 51வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் சொல்கிறான். அப்ப நான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து வெளிப்ப ஒரு மலக்குகள் தன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்க மலக்குன்னு தெரியாம போனது ஏன் தெரியாம போனது? அல்லாஹ் அந்த மாதிரி நாலேஜ் கொடுக்கவில்லை. எது கண்ணுங்காத கொண்டு நம்ம பார்த்து அறிகிறோமோ அதைத்தான் நபிமார்களும் அறியக்கூடியவர்களா இருந்தார்களே தவிர, வேற ஞானக்கண்ணு தனியா இருக்கிறது, அவங்க பெடரில் உள்ளதையும் பார்ப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு கண்ணு கிடையாது, இருக்கிற அந்த ரெண்டு கண்ணு தான் எல்லாத்துக்கும் இருக்கே தவிர அதுக்கு மேற்கொண்ட கண்ணு எல்லாம் கிடையாது, ஊடுருவியெல்லாம் பார்க்கலாம் முடியாது. அது மாதிரி இதை வழங்கி கொள்கிறோம். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபிக்கு நற்செய்தியை சொல்லிட்டு அங்க போறாங்க. எங்க போறாங்க? லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு போகும்பொழுது அழிக்கிறான்னு என்ன செய்யணும்? நல்லவங்களை வெளியேற்றணும்ல, அழிச்சிட மாட்டாங்க. லூத் நபி போய் சந்திச்சு இவங்களை கதையை முடிக்க போறோம், நீங்க ஊரை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்வதற்கு போறாங்க. போனா அவருக்கும் தெரியல மலக்குண்டு. இப்ராஹிம் நபியை பார்க்க போகும்போது அவங்களும் மனுஷன் தான் நினைக்கிறாங்க. லூத் நபி அங்க போனாங்கன்னு சொன்னா காலை இன்னக்கும் கவுமன் முன்கரும். லூத் நபி அவர்களை பார்க்க இந்த மலக்குமார்கள் போன பொழுது அவர் என்ன செய்யறாரு? வெளியூர் ஆளுக மாதிரி தெரியுதே, இது நீங்க பார்க்காத ஆளுகளா இருக்கிறீங்களேங்கிறார். வாங்க மலக்கு, எதுதானே வந்திருக்கீங்கன்னு கேட்க வேண்டியான. ரெண்டு மலக்கு ரெண்டு சந்தர்ப்பத்தில் என்ன நடந்திருக்குன்னு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு லூத் நபிக்கு மறைவானது தெரிஞ்சா, வாங்க வாங்க இதுதானே வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு குழந்தை பெறக்கூடிய நற்செய்தி சொல்லதானே வந்திருக்கீங்க, இதை முடிச்சுட்டு அங்கதான் போக போறீங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்லியிருக்கணுமா இல்லையா? லூத் நபியும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க? நீங்க யாரு புது ஆட்களா இருக்கிறீங்களே, இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையே, இன்னக்கும் கவுமன் முன்கூறும் அறிமுகம் இல்லாத கூட்டமாக இருக்கிறீர்களே என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே மலக்குகளை பற்றி சொல்கிறார்கள். அப்ப அப்படி அப்படி அச்சு அசலா மனுஷர் மாதிரியே வந்துட்டாங்க. எந்த விதமான மலக்குகள்ங்கிற ஒரு அறிகுறி எதுவுமே என்ன செய்யல, தென்படவே இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் நடந்ததாக அல்ல 15வது சூறாவில் 62வது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் இதை காட்டுகிறது, நம்ம அவர்களுக்கு உள்ள அறிந்து கொள்ற தன்மை வந்து எல்லா மனிதருக்கு மாதிரிதான் இருந்தது, மிஞ்சான கிஞ்சான ஒண்ணுமே கிடையாது என்பது இதுல இருந்து வழங்கி கொள்கிறோம். அதே மாதிரி ஜின்கள் வந்து நம்மளை விட மறைவானது அறிய ஆற்றல் பெற்றவர்களா இருந்தா ஜின்களுக்கு கொஞ்சம் முடியும். ஏன்? ஜின்கள் வந்து நம்மள இருந்து விசித்திரமான வித்தியாசமான படைப்பா இருக்கிறாங்க. அந்த ஜின்கள் வந்து விரைந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். அப்ப இந்த ஜின்களையும் சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சுலைமான் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தை கட்டுறாங்க. யாரை வச்சு கட்டுறாங்கன்னு கேட்டா ஜின்களை வேலை வாங்கிட்டு தான் கட்டுறாங்க. ஜின்களுக்கு வேலையை கொடுத்து இந்த பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தை எழுப்புங்க என்று சொல்லி ஜின் மனிதர்களால் அது கட்டப்பட்டது இல்லை. பைத்துல் முகத்தஸ் ஆலயம் ஜின்களை கொண்டு என்ன செய்யறாங்க, அதை வேலை வாங்குறாங்க. அது சுலைமான் நபிக்கு எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன்னு சொன்னதுனால அவங்களை தவிர யாரு நான் சின்ன வசப்படுத்துறேன்னு சொன்னா அது பொய் பிராடம் வழங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா அவரது யாரும் கொடுக்காதுன்ற எனக்கு கொடுத்த இந்த மாதிரி அதிகாரத்தை வேற யாரும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஜின்கள் வேலை வாங்கிட்டு இருக்கும் போது சுலைமான் நபி போய் நின்று என்ன செய்யறாங்க, கட்டட வேலை ஒழுங்கா ஜின்கள்லாம் செய்தான்னு கண்காணிக்கிறாங்க. ஜின்கள் கரெக்டா வேலை செய்தா ஏமாத்துதா அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப நிக்கிறாங்க. நின்றுகிட்டு இருக்கும் பொழுதே சுலைமான் நபி நின்று மணிக்கே மூத்த போயிடுறாங்க. சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸ வந்து அதை கட்டுறத கண்காணிக்கிறாங்க. கண்காணித்துக்கிட்டு இருக்கும் பொழுது நிக்கி நின்று கண்காணிப்பாங்கல்ல, அப்ப வந்து அப்படி மூத்த போயிடுறாங்க. மூத்தா போன உடனே கையில கைத்தறி ஒண்ணு வச்சிருந்தாங்க. கைத்தறி இல்லாட்டி அப்ப விழுந்திருப்பாங்க, ஏன்னா ரெண்டு காலில் நிக்க முடியாது. நம்ம நிக்கிறோம்னா பேலன்ஸ் எல்லாம் நிக்கிறோம், மனிதர்கள் நம்ம நிக்கிறோம்டா எதனால நிக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைக்கிள்ல போகும்போது பேலன்ஸ் பண்ற முதல்ல கீழே விழுவுறோம், பழகுன பிறகு என்ன செய்யும், அது என்ன மாதிரி இருந்தாலும் கீழே விடாம போயிட்டு இருக்கமா இல்லையா, அந்த மாதிரியாக நம்ம நிக்கிறோமே தவிர இது உங்களை மாதிரி ஒரு பொம்மையை இதே வெயிட்ல செஞ்சு வச்சா கீழே விழுந்துரும் பழங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சில செட்டிங்கள் பண்ணாதான் கீழே விழுவாது. அப்ப சுலைமான் நபி அவர்கள் வந்து நின்று பார்த்துட்டே இருந்தாங்கன்னு வைங்க, உசுரோட இருக்கிற வரைக்கும் பேலன்ஸ்ல நிப்பாங்க, மூத்த போயிட்ட விழுந்துருவாங்க. அதுக்கு தான் மூணு கால் வேணுங்கிற கைத்தறியை வச்சுட்டு ஒரு கண்காணிச்சுட்டு இருந்தாரா, கைத்தறி ஊண்டிக்கிட்டு பாத்துட்டு இருக்கிறாரு. அப்ப மூத்தா போன கீழே விழுவல, ஏன் மூணு காலுக்கு ஒரு பேலன்ஸ் உள்ளது. சைக்கிள் கீழே விழுந்துரும் ஆட்டோ விழுவுமா, விழுவாதானே, சைக்கிள் வந்து ஸ்டாண்டு போட்டு மூணாவது கால் வச்சா தான் விழுவாம இருக்குமே தவிர ஆட்டோ வந்து பெறலாதீங்க, மூணோ நாலோ இருக்கணும். பெறலாம இருக்கிறதா இருந்தா அதுதான் முக்காலி நாக்காலின்னு வைக்கிறோம், ரெண்டு காலின்னு ஏதாவது இருக்குதா, இல்ல ரெண்டு காலில் வச்சா விழுந்துருமே, ரெண்டு காலில் ஒரு சேர் செய்ய முடியாது, மூணு கால் இருக்கணும் இல்லாட்டி என்ன செய்யணும், நாலு காலாச்சும் இருக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இவரு நிக்கிறாரா, நின்றவனு மூத்தா போனவரு தெரியல ஜின்களுக்கு, அது மாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சுலைமான் நபி நிற்கிறாரு சொல்லி வேலை நடந்துகிட்டே இருக்கிறது. அந்த வேலை முடிகிற வரைக்கும்
அல்லாஹ் வந்து அவர் முகத்தை காட்டி கொடுக்காம அந்த வேலை முடியும் போது என்ன பண்றாண்டா, கரையான் அனுப்பி கரையான் வந்து அந்த கைத்தடியை அரிக்குது. கரையான் கைத்தடியை கொஞ்சம் அரிச்சவன கொஞ்சம் கொஞ்சமா கைத்தறியாவது சாய ஆரம்பிச்சிருவாரு, பேலன்ஸ் கிடைக்காது. அப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தவனதான் ஜின்களுக்கு தெரியுது, ஆகா இது செத்து போன ஆளுக்கு பயந்துகிட்டு மூட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் என்னைக்கு போயிட்டார, இது அல்ல சொல்லி காட்டுறான். நேற்று தான் கவனிக்கிறேன், பலம்மா கலையின அழகில் மூத்த சுலைமான் நபிக்கு வந்து மரணத்தை நாம் விதித்த பொழுது மா தல்லகும் அலா மூத்திகி இல்லா தாபத்துல் அவலி, அந்த கரையான்கள் தான் அவருடைய மரணத்தை வந்து ஜின்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டன. பலம்மா ஹர்ற, அவர் கீழே விழுந்த பிறகு தபையனத்தில் ஜின்னும் ஜின்கள் விளங்கிக் கொண்டார்கள், அல்லவுகானு யாலமூனல் கைப, மறைவான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குமே ஆனால் மாலபிசூபில் அதாபில் முகீன், இவ்வளவு அதாவ் பட்டிருக்க வேணாம, கஷ்டப்பட்டு மூட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறோமே, மறைவான செய்தி மட்டும் நமக்கு தெரிஞ்சு இருந்தா நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குமா, எதை மறைவுங்குது, முன்னாடி அவர் நிக்கிறாரு, அவர் உசுரோட இருக்காரா மூத்தா போயிட்டாரோ தெரியல ஜின்களுக்கு, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஜின்களுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி சுலைமான் நபி நிக்கிறாரு, இப்படி பாத்துக்கிட்டே நிக்கிறாரா, அவர் வந்து உசுரோட இருக்கிறாரா மூத்தா போயிட்டாரா, இது மறைவான விஷயம், இதை வந்து நமக்கு தெரியாம போயிடுச்சே, இவ்வளவு சக்தி இருந்த நமக்கு கூட மறைவான விஷயங்கள் விளங்கவில்லையே என்று ஜின்களுக்கு அப்பதான் விளங்கினது. மறைவான விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சு இருந்தா எப்ப செத்தார் அப்ப ஒழிப்பிருப்போமே, இந்த வேலையை விட்டுட்டு என்ன செய்வோம், நம்ம ஆடுக்கு தப்பிச்சோன்னு போயிருப்போம், இவருடைய கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்ததுனால நம்ம இவரை மீற முடியாம நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம், சுலைமான் பாத்துட்டு இருக்காரு, நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறாரு, அவர் திட்டுவாரு, அவர் தண்டிப்பாருங்கிற பயந்து கொண்டுதான் எல்லாம் செஞ்சோன்னு ஜின்கள் பேசிக்கொண்டதாக அல்லாஹ் வந்து 34வது சூராவுல 14வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மலக்குகள் வந்து ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை படிக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், ஆட்சேபணம் பண்றாங்க, மறைவான விஷயங்கள்லாம் தெரியும்னா கண்டிப்பா மலக்குக்கு தான் தெரியணும், முதல்ல நபிமார்களை விட்டுருங்க, மறைவான செய்திகள் தெரிகிறதா இருந்தா யாருக்கு தெரியணும், மலக்குமார்கள் கண்டிப்பா தெரியணும், மலக்குமாருக்கு தெரியுமா, ஆதம் அலைஹிஸ் ஸலாம் படைக்கும் போது வேணாங்கிறாங்க, அல்லா படைச்சு கிடைச்சு காட்டி அவருடைய திறமையெல்லாம் எடுத்து காட்டினவுன இறைவா நீ கற்றுக் கொடுத்தா எங்களுக்கு தெரியும், மறைவான விஷயங்களுக்கு எப்படி தெரியும், நீ தான் வந்து இன்னி ஆளும் கைப சமாவாத்தி உள்ளர்ல வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானது எனக்கு தான் தெரியும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, நான் படைச்சா கரெக்டா தான் படைப்பேன்னு தெரியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மலக்குமார்களுக்கு இந்த ஆதம் அலைஹிஸ் ஸலாம் இவ்வளவு ஜீனியஸா இருப்பாரு, பரிசையில ஜெயிப்பாரு, நம்மளை எல்லாம் மிஞ்சிருவாரு, அவங்களுக்கு தெரியவில்லை, மறுக்கிறாங்க. மலக்குக்கு மறைவானது தெரியாது, ஜின்னுக்கு தெரியாது, நபிமார்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அதை வந்து பல சம்பவங்கள் வழியாக சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வந்து மறைவான செய்திகள் தெரியாது என்பது மற்ற நபிமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்